ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு, இது பாகவதத்துல கல்கி அவதாரம் பத்தியும் குறிப்பிருக்கீங்களா? அதுல இருக்கு. இருக்கீங்களா? சரி சரி, ஓகே ஓகே. ஏன்னா நீங்க கிருஷ்ணரோட நிப்பாட்டீங்க, அதுக்கப்புறம் கல்கி வரைக்கும் போல, அதனால தான் கேட்டேன். இல்ல இல்ல, நீங்க சொன்னார் இல்லையா, பிரம்மா சொல்லும் போது நான் சொன்னேன் இல்லையா, பிரம்மா என்ன பண்ணாரு, முன்னாடி இருந்த அவதாரத்தை பத்தி சொன்னார், இப்ப இருக்கக்கூடிய அவதாரத்தை பத்தி சொன்னார், அதே போல எதிர்காலத்தில் வரக்கூடிய அவதாரத்தை பத்தியும் இங்க சொல்லி கொடுத்திருக்காரு சொல்லி சொன்னார். ஓகே, கல்கி அவதாரத்தை பத்தி நம்ம பார்ப்போம், போக போக அதுல அதற்குரிய விஷயம் 12வது ஸ்கந்தத்தில் அது இருக்கும், லாஸ்ட் ஸ்கந்தத்தில் அது இருக்கும். கல்கி அவதாரத்தை பத்தி விளக்கம். உண்மையான பக்தர்களா மாறினா போதும், வெறுமனே நம்ம வந்து வெறும் பிண்டம் கொடுக்கறது அப்படிங்கிறது மேபி உதவிகரமா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நல்ல பிறவி கிடைக்கிறது உதவிகரமா இருக்கலாம், பட் நம்ம எப்ப தூய பக்தர்களா ஆகிறோமோ, பகவானுடைய சேவையில் ஈடுபட ஆரம்பிக்கிறோமோ, அப்ப அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். ஒரு ஒரு அப்பா அம்மா மட்டும் கிடையாது, ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, 21 தலைமுறை என்ன ஆகும் அப்படின்னா மோட்சத்தை போகும். ஸோ அதனால நமக்கு சொல்லக்கூடிய பக்தி வழிமுறைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதை விட உயர்ந்த வழிமுறை வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு, நம்ம இன்னும் மறுபடியும் சின்ன சின்ன விஷயத்துக்கு போக தேவையில்லை, மற்ற தேவர்களை போய் அணுக தேவையில்லை, மற்றவங்களை உதவி எடுத்துக்க தேவையில்லை, பக்தி பண்ண ஆரம்பிக்கலாம், அது ஒன்றே போதும், எல்லாமே நமக்கு வந்து சேரும். ரொம்ப நம்ம கோவர்த்தன மலை வந்து நம்ம இங்க போறோம் இல்லையா, நம்ம மதுராவில் அது மாதிரி மந்திர மலை எங்க பரவு இருக்குது? மந்திர மலை அது எங்க இருக்குது தெரியல எனக்கு, அந்த மந்திர மலை இங்கே கிடையாது, இந்த இந்த உலகத்தில் கிடையாது, அது வந்து நான் வேற வேற தீபத்தில் இருக்கு, நம்ம தீபத்தில் கிடையாது, நம்ம தீபம் இருக்கு, நம்ம தேங்க்யூ பிரபு, அதெல்லாம் நம்ம 5வது ஸ்கந்தத்தில் ரொம்ப விளக்கமாக பண்ணுவோம். ஓகே, ரெட்மி ஜீவன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு, நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம். எனக்கு 7வது அவதாரத்தோட பேரு நரநாராயண அவதாரத்துக்கு அப்புறம் ஒரு 7வது அவதாரத்தோட பேரு மட்டும் சொல்லுங்க ஜி. இவங்க கிரமம் கொஞ்சம் கிடையாது, பட் உங்களுக்காக சொல்றேன். ஓகே, 7வது அவதாரம் கிருஷ்ணி கர்ப்ப. கிருஷ்ணி கர்ப்ப. கிருஷ்ணி கர்ப்பன். நமஸ்காரம் ஜி, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது ஜி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசு திருப்தி. நம்மளுக்கு என்ன பண்ண முடிஞ்சது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, இன்னைக்கு வந்து ஒரே நாள்ல 24 அவதாரத்துக்கு கேட்டோம், பிரம்மாவுடைய கருணையினால எல்லாத்தையும் சுருக்கி ஒரே இடத்துல கொடுத்துட்டார், பாகவத சாரத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டார், நாளைக்கு இன்னும் முக்கியமான விஷயத்த பேச போறார், பாகவதத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் நாளைக்கு சொல்லுவார், நாளைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும், நாளைக்கு வாங்க. கண்டிப்பா ஜி, கண்டிப்பா. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. பாலமுருகன். ஓகே, விஸ்வாஸ் பிரபாகர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிருஷ்ணா ஜி, இப்ப நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம், அதுக்கு வந்து இப்ப வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பயிர்ல உயிர் இருக்கு, பால் பசுவோட ரத்தம் தான் பாலா கன்வெர்ட் ஆகுது, அப்ப அது அசைவம் தான் சொல்றாங்க, அப்ப நம்ம பால் குடிக்க கூடாதா ஜி? அது ஒரு டவுட்டா இருந்துச்சு, சரி கேப்போமே. ஜீவோ ஜீவசிய ஜீவனம், ஜீவோ ஜீவசிய ஜீவனம், ஒரு ஜீவன் தான் இன்னொரு ஜீவனுக்கு உயிர், ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும், சாப்பிடாம இருக்க முடியாது, இந்த உலகத்தோட நியதி அப்படிப்பட்டது. சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சாஸ்திரம் நம்மளுக்கு என்ன உணவு பரிந்துரைக்கப்பட்டிருக்கோ அந்த உணவு சாப்பிட்றோம். சாஸ்திரம் அப்படிங்கிறது மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் சாஸ்திரம். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சாஸ்திரத்தை ஒத்துக்கிறோமா இல்லையா, சாஸ்திரத்தை ஒத்துக்கிட்டோம், சாஸ்திர பிரகாரம் வாழ்ந்தோம் அப்படின்னா அவனுக்கு பேரு மனித பிறகுன்னு சொல்லி சொல்றோம், சாஸ்திரத்துக்கு புறமா வாழ ஆரம்பிச்சாலும் நம்ம எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா பேசிக்கலாம், நமக்குன்னு ஒரு நியதியும் கிடையாம நம்மளுடைய சந்தோஷத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணா வாழ ஆரம்பிக்கலாம், நம்ம அவங்கள பத்தி பேச போறதே கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து கண்டிப்பா பால் அப்படிங்க குடிக்கலாம், கால் அப்படிங்கிறது என்னது, பசுவனுடைய உயிர் கிடையாது, நம்ம பசுவை கொல்றது கிடையாது, பசுவனுடைய அதிகப்படியான விஷயம் தான் பால் சொல்லி சொல்றோம், துக்தம் கீதாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சங்கராச்சாரிய விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னாலுமே சரி, இல்ல சாஸ்திரத்துல ரொம்ப கன்சிஸ்டண்டா பேசிட்டு வர விஷயம் அப்படிங்கிறது, பசுவனுடைய பால் அப்படிங்கிறது வெறும் உணவு கிடையாது, பசுவனுடைய பால் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மீகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு டானிக். நம்ம எதையுமே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுகத்துக்காக அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறோம், பட் சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, எதையுமே ஆன்மீகத்துக்கு சம்பந்தமான விஷயத்தை மட்டுமே எடுத்துக்க சொல்லும். சாணி, பசுமராடியோட சாணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், பசுவனுடைய மூத்திரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றோம், பசுனுடைய பால் முக்கியம்னு சொல்லி சொல்றோம். காரணம் என்னது, பசுனுடைய பாலை குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு சக்தி கிடைக்கும், நமக்கு புரோட்டீன் கிடைக்கும், நமக்கு விட்டமின் கிடைக்கும், அதெல்லாம் சொல்லல சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன சொல்லுது,
பசுனுடைய பால் குடிக்கிறதுனால ஒருத்தனுடைய புத்தியில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து அதிகமாகுமா, அந்த புத்தியில் இருக்கக்கூடிய அணுக்கள் அதிகமாகும் போது அவன் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைன்னா சாஸ்திரம் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் உனக்கு அந்த விஷயங்கள் புரியாது, ஏன்னா அந்த புத்தியில் அந்த அணுக்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த கலியுகத்தில் மந்த புத்தியாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், பாலை குடிக்கிறதுனால அவனுக்கு அந்த ஆன்மீக புத்தியானது அதிகமாகும். அந்த ஆன்மீக புத்தி அதிகமாச்சுன்னா அவன் என்ன பண்ண முடியும், ஆன்மீக விஷயத்த புரிஞ்சிக்க முடியும். இதுக்காக தான் பால் குடிக்க சொல்கிறாங்களே தவிர, பால் அப்படிங்கிறது நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி நேரம் வர நேரம் கட்ட நேரத்தில் யாராவது ஒரு சொந்தக்காரன் தான் டீ போடு காஃபி போடு போய் டீ கடையில் போய் உட்காந்து டீ குடிக்கிறது காஃபி கொடு, அதுக்காக பால் கிடைக்காது. பால் அப்படிங்கிறது பசுமாட்டுடைய பால் அப்படிங்கிறது நீ பொழுது போக்குறதுக்காக, நீ தேவையில்லாம உட்காந்து அரட்டடிச்சு கேட்டு டீ காஃபி குடிக்கிறதுக்காக பசுமாடு பால் கொடுக்கல. பசுமாடு ஏன் பால் கொடுக்குது, நம்ம ஆன்மீகத்துல முன்னேறத்துக்கு உதவி பண்றதுக்கான ஒரு டானிக் தான் பசும்பால். அப்படி டானிக் மாதிரி குடிச்சோம் அப்படின்னா தப்பு கிடையாது. நம்ம எப்ப நம்முடைய சுகத்துக்காக குடிக்க ஆரம்பிச்சோம் அப்ப என்ன பண்றோம், அந்த பசுமாடை புளிஞ்சி அதுக்கிட்ட தேவையில்லாத பாலை எடுத்து அதை கொடுமைப்படுத்தி செய்ய ஆரம்பிக்கும். அதனால பசும்பால் ரொம்ப முக்கியம்தான். அது எப்படி குடிக்கணும் அப்படின்ற நியதியோட குடிக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, சுப்புலட்சுமி, கரூர். ஓகே, கிருஷ்ணவேணி. ஓகே, ஸ்ரீஹரி. அன்மியூட் பண்ண முடியல. அன்மியூட் பண்ணிட்டீங்களே? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு தண்டவாத் பிரணாம் பிரபு. பிரபு இப்ப பால் பத்தி சொன்னீங்க, இப்ப புருஷோத் பால் பால் பசும் பால், இப்போ புருஷோத்தம மாசத்துல பசும்பால் நம்ம அந்த விரதம் கடைபிடிச்சிட்டு வர்றோம், புருஷோத்தம மாசத்துல பால் சாப்பிடலான் இருக்கு. புருஷோத்தமத்துல இப்ப அடுத்த மாசம் ஃபுல்லா பால் வந்து அடுத்த மாசத்துக்கு பால் வந்து சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க, நம்ம இதுவரைக்கும் பால் விளக்கிட்டு வந்தோம். ஓகே, அதெல்லாம் டீட்டெயில்ஸ். பால் குடிக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம், பால் குடிக்கிறது அப்படிங்கிறது பாவம் கிடையாது அப்படின்ற விஷயம் தான் பேசணும். ஸோ ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒரு விஷயம் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சில மாதம் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க தவிர்ப்பாங்க. அது வந்து விரதத்தினால நம்ம தவிர்க்கிறமே தவிர அது பாவம்ன்றது தான் தவிர்க்கிறது கிடையாது. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, கிருஷ்ணவேணி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த கப்பிள்ஸ்க்கு வந்து புத்திரர்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹரிநாமம் சொன்னா அவளோட பித்திருக்கள் எல்லாம் டெலிவர் பண்ணக்கூடிய இது இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? சோ பெண் குழந்தைகள் பிறந்தவங்களுக்கு பெத்தவங்களுக்கு வந்து அதுக்கு அப்போ டெலிவர் பண்றதுக்குள்ள இது இல்லையா? அதனால சொல்றேன், புத்திர அப்படின்னா வெறுமனே புத்திரன் மட்டும் கிடையாது, யார் ஒருத்தன் பக்தன் ஆகிறானோ, இப்ப நம்ம பக்தராயிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தை பக்தராயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கும் தான் வந்து சேருமே தவிர அங்கே பெண் குழந்தை ஆண் குழந்தை என்ற வித்தியாசம் கிடையாது. ஆத்மாவில் வந்து புத்திர அப்படின்னு சொன்னால் வெறும் ஆண் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருந்தாலுமே கூட ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய பெண் குழந்தையாக இருந்தாலும் போதும். ஓகே பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு, தேங்க்யூ. ஓகே, ஸோ இதோ நம்ம எங்கள் கிளாஸ் முடிச்சுக்கலாம். எல்லோரும் ரொம்ப நன்றி. மறுபடியும் நாளைக்கு நம்ம மறுபடியும் பார்க்கலாம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாதி கி ஜாய், நிதாய கௌர பிரேமானந்தே, ஹரி ஹரி போல்.